ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட் ஹெல்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பக்கோடா ரெசிபி. இதை நம்ம ஒரு ஸ்டார்டரா வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு சைட் டிஷ், இல்லைனா வந்துட்டு நம்ம இதை ஒரு ஸ்நாக்கா கூட ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கலாம். இந்த ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பக்கோடா பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். முதல்ல நமக்கு சிக்கன் வேணும். 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் போடுறதுக்கு நமக்கு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வேணும். அப்புறமா ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் வேணும். கூடவே நமக்கு ஒரு 4 பல் பூண்டு வேணும், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு முட்டை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளார், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. நீங்க கார்ன்ஃபிளவருக்கு பதிலாக கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு வேணும், பொரிக்கிறதுக்கு எண்ணெய். அப்புறம் மிக்சியில நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு, அப்புறம் இந்த பச்சை மிளகாய், வர மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட் அரைச்சாலும் ஓகே தான். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த சிக்கன்ல நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். அதுக்காக நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த வெளுது சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எல்லாம் சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே இந்த சிக்கன்ல கோட்டார மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதை நம்ம அப்படியே 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் இதை அப்படியே இருக்கட்டும். பாருங்க, 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து இதுல நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிருக்கக்கூடிய மாவு சேர்த்துடலாம். கார்ன்ஃபிளவர் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இதை லைட்டா கலந்து விட்டுடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க கார்ன்ஃபிளவருக்கு பதிலாக கடலை மாவு சேர்க்கலாம். எப்பவுமே பக்கோடா பண்றதுக்கு கடலை மாவு தான் சேர்ப்பாங்க. நான் தான் கார்ன்ஃபிளவர் சேர்க்கிறேன், எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நீங்க கடலை மாவு சேர்த்தும் பண்ணலாம். இப்போ இதுல நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊத்திட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுடைய சிக்கன் வந்துட்டு நல்லா அந்த மாவுல எல்லாம் கோட்டார மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. நமக்கு தண்ணி எதுவுமே தேவை இருக்காது இது மிக்ஸ் பண்றதுக்கு. எக் ஊத்துறதுனால அதுவே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இதை இப்ப நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். அடுப்புல எண்ணெய் சூடு பண்ண வச்சிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா போட்டு வச்சிருக்கிற சிக்கனை ஒவ்வொரு பீசஸா எடுத்து உள்ளாடி போடுங்க. நீங்க மொத்தமா போட்டீங்க அப்படின்னா அது மொத்தமாவே இருந்து குக் ஆகும். நம்மளுக்கு பக்கோடா வந்துட்டு ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிடுற மாதிரி வேணும், அதனால ஒவ்வொரு பீசஸா அந்த மாதிரி எடுத்து போடுங்க. இதை நம்ம அப்படியே மீடியம் ஹீட்ல வச்சு குக் பண்ண வேண்டியதுதான். ஃபர்ஸ்டே கரண்டி போட்டு கிண்டாதீங்க. கொஞ்சம் சிக்கன் வந்துட்டு குக் ஆனதுக்கு அப்புறமா கரண்டி போட்டு அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைன்னா கீழே உள்ள பார்ட் மட்டும் நம்மளுக்கு கரிஞ்ச மாதிரி ஆயிடும். அதுக்காக இந்த மாதிரி போட்டு நம்ம கிளறி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நம்மளுடைய சிக்கன் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியா குக் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை அப்படியே அடுப்புல இருக்கட்டும். பாருங்க, சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம எடுக்கிற ஸ்டேஜ் இப்போ நம்ம ஒரு கை நிறைய கருவேப்பிலை போடணும். ஃப்ரெஷ் கறி லீஃப் இருந்துச்சுன்னா போடுங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷம் அதை கிளறிட்டு நம்ம இதை இப்போ எடுத்துடலாம். நான் வந்து ட்ரை கறி லீஃப் தான் யூஸ் பண்ணேன், ஃப்ரெஷ் இல்லை அப்படின்றதுனால. நீங்கள் ஃப்ரெஷ் கறி லீஃப் போட்டிங்கன்னா நல்லா அரோமாவாக இருக்கும். அதுக்காக ஃப்ரெஷ் கறி லீஃப் போட்டுட்டு ஒரு நிமிஷம் கிளறிட்டு உடனே நீங்கள் வந்து எடுத்துடலாம். பாருங்க, நம்ம சிக்கன் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய சிக்கனையும் நம்ம போட்டு எடுத்து வச்சிடலாம். நம்மளுடைய கிறிஸ்பியான சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. வெளியே தான் பார்க்க கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளாடி சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே வந்துட்டு சிக்கனுக்கு மசாலா எல்லாம் போட்டுட்டோம், அதனால அந்த சிக்கன்ல அந்த ஸ்பைசினஸ் அப்படியே இருக்கும். நம்ம அப்புறமா மாவு போட்டு கோட் பண்றதுனால அதுல ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸும் இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இதை நீங்க ஸ்நாக்கா கூட பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, அப்படி இல்லைன்னா சாதத்துக்கு சைடிஷா கூட நீங்க அதை யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஸ்டார்டரா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஈட் ஹெல்த்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.